ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும். ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மருந்து டிவி மூலமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எளிமையான மருந்துகளை எப்படி தயார் பண்றதுன்னு பார்த்துட்டு வரோம். உணவாகும் மருந்துன்ற வகையில் நாம் இன்னைக்கு தக்காளி காயை பயன்படுத்தி பசியின்மை, சுவையின்மை, வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு உணவைப்போ தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி காய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, புளி, பெருங்காயம், வரமிளகாய், நல்லெண்ணெய், கருவேப்பிலை, கடுகு, கல்லுப்பு. யூஸ்வலாக நம்ம தக்காளியை சமையலுக்காக நிறையவே பயன்படுத்துவோம். ஆனால் தக்காளி காய் பார்த்தோம்னா கிராமங்களில் கடைஞ்சி சாப்பிடுவாங்க. அந்த தக்காளி காயோட அதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா யூஸ்வலாக தக்காளியில் இனிப்பும் புளிப்பும் ஜாஸ்தி இருக்கும் பழுத்ததுக்கப்புறம். ஆனால் காயாக இருக்கும்பொழுது அதில் துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கும். அந்த துவர்ப்பு சுவை ஒரு ஆஸ்ட்ரிஞ்சண்ட்டாக செயல்பட்டு குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை சமன்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால தக்காளி காயை பயன்படுத்துவாங்க. சாதத்தோடு இல்லாமல் கம்பு களி, கேழ்வரகு களி போன்ற உணவோட அதை சைட் டிஷ்ஷாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்படி சாப்பிடும்பொழுது அந்த உணவோட சுவையை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த உணவோட சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்பில் நல்லா அப்சார்ப் ஆகிற மாதிரி செய்யக்கூடிய மருத்துவ பண்புகள் இந்த தக்காளி காய்க்கு இருக்கிறதுனால அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த தக்காளி காய் கடையால் எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ரொம்ப ஃபுல்லாக காயாக இல்லாமல் நம்ம செங்காயாக இருக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். பாதி பழுத்திருக்கும், பாதி காயாக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி காயை எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு கசப்பு இருக்காது. நம்ம தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தக்காளி காயை எடுத்துக்கலாம். அதோடு நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க பூண்டு பற்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் இஞ்சி, காரத்துக்காக நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய்க்கு பதில் வரமிளகாய் சேர்க்கலாம், அல்லது நன்கு பழுத்த மிளகாய், மிளகாய் பழம் சேர்த்தோம்னா இன்னும் சுவையாக இருக்கும் இந்த குழம்பு. இதோட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தக்காளியில் புளிப்பு சுவை இருக்கிறதுனால நம்ம புளி கொஞ்சமாக சேர்த்தோம்னாலே போதும். இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதோட நீர் விட்டு நம்ம வேக வச்சிடலாம். இந்த தக்காளி காய், வெங்காயம் இதெல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட சட்டியில் வச்சு மத்து வச்சு நம்ம இதை அரைச்சோம்னா ரொம்ப நல்லா சுவையாகவும் இருக்கும். தக்காளி காயை இந்த மாதிரி கடைஞ்சிட்டு நம்ம கம்பு களியோ அல்லது கேழ்வரகு களிக்கோ இது சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இட்லி, தோசை, சாதம் இதோட எதோட வேணால் சேர்த்து எடுத்துக்கலாம். நம்ம நிறைய மருந்துகள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது நமக்கு சில நேரங்களில் எதுவுமே சாப்பிட பிடிக்காது, பசி இருக்காது, நமக்கு எது சாப்பிட்டாலும் டேஸ்ட் தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த தக்காளி கடையில் நம்ம ஓரிரு நாட்கள் எடுத்துக்கிட்டோம்னாலே நல்லா நமக்கு சலைவரி கிளான்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மருந்தாகவும், கேஸ்ட்ரிக் என்சைம்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும். நமக்கு உணவு செரிமானம் ஆவதற்கான அந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸ் எல்லாமே நல்லா சுரக்கும். இது இப்போ அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இதை நம்ம தாளிச்சிடணும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம்.
நல்லெண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். தாளிச்சுட்டு இதோடவே இந்த மசியல் சேர்த்து லேசாக ஒரு கொதி கொதிச்சா போதும். இது நம்ம அதிகமாக நீர் விடாமல் கொஞ்சம் கட்டியாக பண்ணோம்னா தான் நல்லாயிருக்கும். இந்த மசியல் இப்போ தயாராகிடுச்சு. நேயர்களே, நாம் இன்னைக்கு மருந்தாகும் உணவுன்ற வகையில் தக்காளி காயை பயன்படுத்தி பசியின்மை, சுவையின்மை, உணவில் விருப்பமின்மை போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான உணவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தொடர்ந்து பார்க்க மருந்து டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.